நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்க அந்த ப்ரீட் வந்து பார்த்தீங்கன்னா ராபிட்டில் ரொம்ப க்யூட்டான ஒரு ப்ரீடு, ரொம்ப ஃப்ளஃபியாக ஃபர் இருக்கக்கூடிய ஜெயிண்டான ராபிட் இது. இதோட பேர் வந்து அங்கோரா. நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக ராபிட் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ப்ரீடுக்கு வந்து நீங்கள் மூவ் ஆனாலும் இதோட மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ஒரு ஃபர் உள்ள டாக் வளர்த்தா எப்படி மெயின்டைன் பண்ணுவோம், டெய்லி கோம் பண்ணுவோம், க்ளீன் பண்ணுவோம், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் கண்டினியூவாக ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதோட ஃபர்லாம் நீங்கள் வந்து நான் சுத்தமாக க்ளீன் பண்ணணும், இல்லாட்டி அதோட ஃபீடில் வந்து பிழுந்து அது அப்படியே இன்டேக் ஆயிரும், அதனால தான் எங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வரும். மோஸ்ட் ஆஃப் த டைம் இதுக்கு நீங்கள் கோம் பண்ணாமல் விட்டீங்கன்னா ரேஷஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மோஸ்ட் காமனாக பார்த்தீங்கன்னா இதுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் தான் பெரிய ஒரு இது. நீங்கள் டைரெக்டாக சன்லைட்டில் வைக்காமல் ஒரு க்ரீன் ஷேட் போட்டோ இல்லை ட்ரீக்கு கீழே வச்சிங்கன்னா அதுங்க கொஞ்சம் கூலிங்காக ஃபீல் ஆகும். வாட்டரில் வந்து ஐஸ் வாட்டர் வைக்கிறது, அப்புறம் குளுக்கோஸ் கலந்து வச்சுக்கிறது, காதுகிட்ட வந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹீட் ஸ்ட்ரோக்கை வந்து தடுத்துடலாம். நீங்கள் டேரெக்டாக கூல் பண்ணுறேன் அப்படின்ட்டு வாட்டர்லலாம் முக்கி எடுத்துடாதீங்க. இதோட ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இதோட குட்டி வந்து 6K 7K போகுது. நீங்கள் அடல்ட்டாக பேராக எடுத்தீங்க அப்படின்னா 20K 30K அந்த மாதிரிலாம் அதோட கலர்ஸ் பொறுத்து வேரி ஆகிட்டே இருக்குது. இது ஒரு ஃபர் ப்ரீடுங்கிறதுனால இதோட ஃபர்லாம் வந்து உள்ளுக்காண்டி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்வெட்டர்ஸ் யூஸ் பண்ணுறது, அப்புறம் கேப்ஸ் மேக் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் அதோட ஃபர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதோட குவாலிட்டி பொறுத்து சம்மர் 800லேருந்து 1000 வரைக்கும் இதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பிஸ்னஸாக பண்ணுறவங்களும் இங்கே நிறைய பேர் இருக்காங்க, இல்லை ஒரு ஹாபிக்காண்டி வளர்க்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. எப்படி வளர்த்தாலும் இதை நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கோங்க. ஒரு சூப்பரான ஜெயிண்டான ஒரு ப்ரீடு இது, பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரீடு. நீங்கள் வீட்டில் வளர்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.